بسم الله الرحمن الرحيم وعن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال ويل للعرب من شر قد اقترب அரபுக்கு அரபு மக்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக மின் ஷர்ரின் அந்த ஒரு தீமையின் காரணமாக பதிக்கு தரப அவர் நெருங்கி வந்துவிட்டதே அந்த தீமையின் காரணமாக அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமா அவர் நாசம் உண்டாகட்டுமா அந்த நாசம் உண்டாகிவிட்டதே அரபு மக்களுக்கு நாசம் வந்ததே வந்துவிட்டதே என்று கூறுகிறார்கள் உண்டாகட்டும்னு பதுவா இல்லை இது நாசம் வந்துவிட்டதே அரபுகளுக்கு அழிவு வந்துவிட்டதே அவர் நெருங்கி ஒரு தீமை வந்துவிட்டதே என்று பெருமானா சொல்லாசம் கூறுகிறார் அதாவது அதுக்கு பெருமான காலத்துக்கு பின்பு மிக நெருங்கி தீமைகள் வந்து கொண்டே இருக்கின்றன அது உஸ்மான் காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு பித்னா பசாவுக்கு உமர் ரலியல்லாஹு எப்ப உலகை விட்டு பிரிந்தார்களோ அதோடு பித்னாக்கள் உஸ்மான் காலத்திலே ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சு சஹாபாக்களை பத்தி அதுக்கு பின்னாடி வந்தவர்கள் குறை சொல்றது சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு முஹைரத் பின் ஷோபா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் அம்ர் பின் ஆஸ் போன்ற சஹாபாக்கள் கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்த இடங்களுக்கு அங்க வாழ்ந்த தாபியின் அங்க வாழ்ந்த மக்கள் அவங்க சஹாபாக்கள் சஹாபாக்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் அவங்களே சஹாபாக்களை பத்தி குறை சொல்லி அவங்க தபால் எழுத அவங்களை பத்தி எல்லாம் கூற ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வாறாக பின்னோர்கள் முன்னோர்களை குறைய கூடுதி நாசத்துக்கு ஆளாக ஆரம்பிச்சு விட்டார்கள் ஏத்தரா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தலைமை கட்டுப்பட மறுத்தார்கள் தலைவர் யாரை நியமித்தாரோ அவர் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அது உச்சகட்டமா போயிருச்சு உஸ்மான் காலத்துல கடைசியில் அறிவு இல்ல காலத்துல அறிவு இல்லாமல் கட்டுப்பட மாட்டேன்ட்டாங்க உஸ்மான் கொலை செய்தார்கள் அறிவு இல்லாமல் பேச்சு கேட்க மாட்டேன்ட்டாங்க அவர்களோட படை கிளம்பி வந்தார்கள் 20,000 பேர் 24,000 பேர் அதுல எல்லாமே ஒதுக்கிட்டானு 24,000 பேர் நான் கூட சேர மாட்டோம் அழிஞ்சா தனியா விட்டாங்க மனம் விரும்பி பதுவா செஞ்சாங்க இந்த மாதிரி நீங்க தலைவரை கைவிட்ட நீங்களே உங்கள் மீது அல்லா தாலா கொடுமையான ஒரு தலைவரை சாட்டுவானாங்க அப்படின்னு அதே மாதிரி அந்த பதுவாவுக்கு ஆளாகி அஜாஜ் இப்னு யூசுஃப் போன்ற கொடுமைய இப்னு ஜியாத் போன்ற கொடியவர்கள் அங்கே வந்து அந்த பூபாவை சின்னாபின்னமாக்குறாங்க இன்ன வரைக்கும் அந்த பதுவாக்கு ஹசன் இல்லா பதுவா அது இல்லா அந்த பதுவா அசந்தான் கை விட்டாங்க அந்த பதுவா இந்த மாதிரி நல்லடியார்களை அவர்கள் அதுக்கு பின்னாடி முசாஃபி உமைர் ரலி அல்லாஹு தஆலா முசாஃபி ஜுபைர் ரலி அல்லாஹு அன்ஹு இவ்வாறு பெரும் பெரும் நல்லடியார்களை முஸ்லிம் பின் உகைல் இவ்வாறு நூற்றுக்கணக்கான நல்லடியார்களை நம்பி வர வச்சு கைவிட்டு அவர்களை கொலை செய்து அவர்களை கொள்வதற்கு காரணமாக இந்த ஈராக் வாசிகள் அமைந்தனால்தான் அந்த நல்லடியாருடைய சாபக்கேடு இன்ன வரைக்கும் அவங்களை விட்டப்பாடு இல்லை அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் ஒரு கொஞ்ச காலம் நிம்மதியா வாழ்ந்துச்சு ஈராக்குன்னு சொல்றதுக்கு இல்லை ஒருத்தனை மாறிச்சு ஒருத்தன் கொடுங்கோளர்கள் ஆட்சிக்கு வந்து அந்த மக்களை கொடுமைப்படுத்துறது சாவடிக்கிறது வெட்டுறது குத்துறது தான் வேலையா போச்சு அந்த மக்கள் அந்த நல்லடியார் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செஞ்சாருக்கு பங்கெடுத்தானுங்க அலி ரலியல்லாஹு கை விட்டு அவர்களையும் மனம் வெதும்பி தாக்குமிச்சானுங்க ஹசன் ரலியல்லாஹு கை விட்டானுங்க ஹுசைன் ரலியல்லாஹு கை விட்டாங்க முஸ்லிம் இப்னு உகைல் முசாஃப் இப்னு ஜுபைர் இன்னொருத்தனையோ நல்லடியார் இவங்க எல்லாரையுமே கைவிட்டு அவர்களை வந்து கொடூரமா கொல்லப்படுவதற்கு காரணமா அமைஞ்சாங்க அந்த முசீபத்து இன்ன வரைக்கும் அவங்களுக்கு தெரியல அந்த ஈராக் வாசிகளுடைய குறிப்பா கூபா வாசிகள் அதுல இன்ன வரைக்கும் பாருங்க அதுக்கு பின்னாடி எத்தனையோ படையெடுப்புகள் பகுதாது ஈராக்ல தார்த்தாரிகள் வந்து தார்த்தாரா கீழ்த்தெரிஞ்சான் ஒவ்வொரு அரசர்கள் வரும்போதும் சந்தைகள் போக்கு அந்த கடைசியா சதாம் ஹுசைன் வந்து அவரும் தன் பங்குக்கு எவ்வளவு பேரை பொறுத்தல முடியுமோ பல்லாயிரக்கணக்கான பேரை கொடுமையா கொலை செஞ்சாரு அதே மக்களை அவருக்கு அந்த அமெரிக்காக்காரன் மட்டும் சதாம் ஹுசைன் கொலை பண்ணி அவன் ஆட்சி பிடிச்சி இன்ன வரைக்கும் 5-6 லட்சம் பேரை கொலை பண்ணிவிட்டான் அங்க குண்டை போட்டே கொலை பண்ணிட்டான் ஆக தொடர்ந்து இன்று வரையிலேயும் அந்த கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன நல்லடியா அந்த பதுவை வாங்கவே கூடாது இதான் ஒதுங்கி வாழ்ந்துக்கோ அவங்க கூட சேராத சேர்ந்தா அவங்களோட பேச்சை கேட்டு ஒழுங்கா வாழ்ந்துக்கும் அவர்களை கைவிட்டு அவர்களை மனசை வருத்தப்படுற மாதிரி ஆக்கி அவர்களுடைய பதுவாவுக்கு ஆளான இந்த கதிதான் சந்தியில நின்று சிரிக்கிற மாதிரி ஆயிரும் கருத்தில நல்லா பாதுகாப்பா நான் ஓகே பை எங்க பை வயலுள்ள அரபி மின் ஷர்ரின் கத் இக்தரப இதோ நெருங்கி வந்துவிட்ட தீமையின் காரணமாக அரபுகளுக்கு வந்த கேடு அந்த நாசமே என்று பெருமான் கூறினார்கள் அஃலஹ மன் கஃப யதஹு அந்த மாதிரி சோதனைகள் கருமையான பித்னாக்கள் உள்குழப்பங்கள் உட்கட்சி பூசல்கள் ஏற்பட்டு முஸ்லிம் முஸ்லிம் அடித்துக் கொள்கிற பொழுது யார் தன் கையை தடுத்துக் கொண்டான் அவன் வெற்றி பெற்றான் இவனும் அருவாளை தூக்கிட்டு போய் வெட்டினானா யாரதான் வெட்டப்படுவார்கள் முஸ்லிம்கள் தான் வெட்டப்படுவார்கள்
வெட்டுபவனும் வெட்டப்படுபவனும் முஸ்லீமாகவே இருப்பான். எதுக்கு அந்த கொடுமை என்று தன்னை வீட்டிலே தடுத்துக்கொண்டு அந்த போரிலே பங்கெடுக்காமல் யார் தவிர்ந்து கொண்டார்களோ அவர்கள் வெற்றியடைந்தார்கள். நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்ன சஈத, நிச்சயமாக சீதேவி யார் என்றால், லமன் ஜுன்னிபில் பித்தன, யார் இந்த பித்தனாக்களை விட்டும் தூரமாக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் சீதேவிகள். ஒன்னும் பித்தனாவுடைய காலத்துக்கு முன்னாடியே மூத்தா போயிட்டாங்க, அல்லது பித்தனா அந்த காலத்துல ஊரை விட்டு ஒதுங்கி மக்கள் காணாத இடத்துக்கு போய் வச்சு அங்கேயே மூத்தா போயிட்டாங்க. இவ்வாறாக பித்தனா விட்டு தூரமாக்கப்பட்டார்களே அவர்கள் தான். ஒரு அதீச பெருமான் இப்படியே துவா செய்றாங்க, இன்னாராத கோமின் பித்தனத்தன், யாரெல்லாம் ஒரு கூட்டத்துல பித்தனா செய்ய பித்தனாவை நீ உண்டாக்க வேண்டும் என்று அந்த மக்களுக்கு மத்தியில் அழிவு பேரழிவு குழப்பங்கள் சோதனைகள் உண்டாக்க வேண்டும் என்று நீ ஆரம்பித்து விட்டால், அவர்கள் செய்த குற்றங்களுக்காக தண்டிக்க நீ ஆரம்பித்து விட்டால், அமிதினி மின் கைரி மஃதூன், யாரெல்லாம் அந்த பித்தனாக்களுக்கு என்னை ஆளாக்காது என்னை மரணிக்க செய்துவிடு அப்படின்னு சொல்லி பெருமான துவாக்கள் ஒரு துவாவே செய்து கொடுத்தாங்க சொல்லலாம். அது புகாரி ரதி அல்லா தாலானும் அற்புதமான ஹதீஸ் கிதாபுகள் தொகுத்த மகான். புகாரி நிறைய ஹதீஸ் கிதாபு தொகுத்துருக்காங்க, புகாரியா பிரதான கிதாபு, அது அதபுல் முஃபரது, ஜிசோ ரஃபுல் யஜெயின் போன்ற நிறைய கிதாபுகள் தொகுத்துருக்கிறாங்க. அந்த மாதிரி தொகுத்து கொடுத்தவர்கள் கடைசி காலத்தில் பித்தனா ஆரம்பிச்சிருச்சு, குரான் மஹ்லூக்கா வைரம் மஹ்லூக்கா அப்படிங்கிற பிரச்சனை தலத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போனாலும் இவங்கள்ட்ட அதே கேள்வி தான் ஜனங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அரசன் வந்து ஷியாவுடைய புத்தி உள்ளவனா இருக்கிறான், இது மொத்தசிலாவுடைய புத்தி உள்ளவனா, அவங்களுடைய கருத்து என்ன, குரான் மஹ்லூக் என்பது. இப்போ இவங்க போன உடனே மஹ்லூக்கா வைரம் மஹ்லூக்கான்னு ஊர் மக்கள் கேள்வி, அதை ஏன் விடுங்களேன், இல்லை சொல்லி தான் ஆகணும், குரான் வைர மக்களுக்கு தான், அப்புறம் இந்த ஊர்ல இருக்க நீங்க போங்க அப்படின்னு. இப்படியா எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் மக்கள், ஒரு காலம் இருந்தது எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் மக்கள் திரண்டு வந்து வரவேற்று எங்க ஊரில் இருந்து அதிசை சொல்லுங்கள் பெருமானுடைய உபதேசங்களை சொல்லுங்கள் கேட்கிறோம் என்று கேட்ட காலம் மாறி, எந்த ஊருக்கு போனாலும் எங்க ஊருக்குள்ள வர வேண்டாம் எங்க ஊருக்குள்ள வர வேண்டாம், ஏன்னா இவங்க அந்த ஊருக்குள்ள வந்து அரசனுடைய கோப பாருங்க நம்ம ஊர் ஆளாயிருமோ அப்படின்ற பயத்துல யாரு எந்த ஊருக்காரும் சேர்த்த மாட்டுறாங்க. ஒரு ஊரா போனாங்க, எந்த ஊருக்காரனும் உள்ள விட மாட்டுறான், அரவணைக்க மாட்டுறான். கடைசியாக அல்லாட்ட துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் இந்த மக்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள், எனவே வாழ்வது நன்றாக இருந்தால் வாழச்சி அதிசய வர துவா, அது மரணிக்கிறதுதான் நீங்கள் எனக்கு பொருத்தம் என்றால் என்னை மரணிக்க செய்து விடுவா, எத்தனை நாட்களுக்கு என்னை ஆளாக்காது அப்படின்னு துவா செஞ்சாங்க. அதுக்கு பண்ணி அவங்க ஒரு நாள் நாளும் மொத்தம் போயிட்டாங்க, அல்லது போய் செஞ்சுட்டாங்க. இப்படியாக சோதனைகள் ஆளாகி மக்கள் சிரமப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சோதனைகளுக்கு யாரை பாதுகாக்கிறானோ அவன் தான் சீதேவியாக இருக்கும். வதமன் உபுத்துலிய சபர, இன்னொருவன் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டான், சோதனை அவனுக்கும் வந்துருச்சு, அதில் பொறுமையோடு இருந்து இவன் முஸ்லீம்களுக்கு எதிராக போராடாது கத்தியை தூக்காது பொறுமையோடு இருந்து கொண்டானே, வலமன் சபர, இப்போ வாகன் அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியே சந்தோஷமே, வாஹா அப்படின்னா சந்தோஷம் மகிழ்ச்சி, தூபா அப்படின்னு இருக்கும். வலமன் உபுத்துலிய சபர ப வாகன், யார் சோதனையிலே சூழப்பட்டார்களோ இன்னும் பொறுமை கொண்டார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சி நற்செய்தி உண்டாகட்டும், தூபா வாஹ் வாங்கிறோம்ல, வாஹ் வாஹ்னா மகிழ்ச்சி சந்தோஷம், ஆஹாவே வேற வாஹ் வாஹ் சொல்றாங்களே அவர் வாஹா ரசூல் சொல்றாங்க, வாஹா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அபூதாவது சௌபான் ரது எல்லாத்தாலும் கால கால ரசூல் இல்லாது செல்லா அலைவர் செல்லும் இதா இதா உரிய சைப்பு வாளாக இருந்து வைக்கப்பட்டு விட்டால் மீண்டும் உயர்த்தப்படாது. எப்ப ஒருத்தர் சண்டை போறதுக்கான அருவாள் தூக்கிட்டானோ அது என்னைக்கும் முடியாது, ஒரு பக்கம் முடிஞ்சு இனிமேல் சண்டையெல்லாம் விட்டுருவானு கிடையாது, அந்த கோபாதாவம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அமிஷா அமிஷத்துக்கு அமிஷா அமிஷத்துக்கு சியாமத நாள் வரைக்கும் அந்த முஸ்லீம் போரிடுவது ஆரம்பிச்சு தான் இருக்கும். அந்த எங்க பார்த்தா ஒரு இடத்துல அடங்கி இன்னொரு இடத்துல தலை தூக்கும் கியாமத்து வரைக்கும் சந்தப்பட்டுதான் இருக்கும். இது குர்ஆனுடைய அல்லாஹ் தஆலா கூறிய அல்லாஹ் தஆலாவால் குர்ஆனில் சொல்லப்பட்ட முடிவு அது. அவ்வருக்கும் ஷியான் அவர்களை எல்லாம் கூட்டம் கூட்டமாக பிரிப்பான், உங்களை சிலரை சிலருடைய வேதனையை சுவைக்கும்படி அல்லாஹ் ஆக்குவான்.
இவர் அவர் அடிப்பாரு அவர் அடிப்பாரு தாங்கிதான் ஆகணும் அந்த மாதிரி உங்களை பிரிப்பான் நல்லா இருக்காங்க. பெருமாள் அல்லாட்ட நான் 3 ரூபா கேட்டாங்க 2 ரூபா அல்ல ஏத்துக்கிட்டான் 1 ரூபா ஏத்துக்கலன்னு சொன்னாங்க சொல்லதா இருக்கும். திடீரென்று வரக்கூடிய வேதனைகள் வானத்தில் வரக்கூடிய சோதனைகள் இதெல்லாம் விட்டு பாதுகாக்கும்படி கேட்டாங்க. அதே மாதிரி பூமியில் வரக்கூடிய சோதனைகள் பாதுகாக்கும்படி கேட்டாங்க. கசப்பு மசப்பு இதெல்லாம் மாற்றும்படி கேட்டாங்க. இப்ப 2-3 ரூபா 2 ரூபா ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி என்ன ரூபாக்கள் சரியாகும் இல்லை 1 ரூபா கேட்டே அல்லாத்தால அது ஏற்றுக்கல. அது என்னன்னு கேட்டா இந்த மாதிரி என் உம்மத்துக்கு ஒருவருக்கொரு அடித்துக் கொள்வதை விட்டு யாரில் பாதுகாத்துக்கோ அது முடியாதுன்றாங்க அடித்துக் கொள்வார்கள். ஏன்னா ஆதமத்தின் காலத்திலேயே திட்டத்தில் உள்ளது. ஆதங்க படிக்கிறதுக்கு முன்னாடியே மலக்குகள் சொன்னாங்களே இதுகால மலாய்க்கு இனி ஜாஹிலின் பிள்ளை அறந்த கலீஃபா ஆறு கஜாலு பியா மயுசிது பியா வயசு திமா யாரெல்லாம் அந்த துன்யாவில் படைக்க போகிறாயா அந்த புத்தியாளிக்கு பிரசாதம் செய்யக்கூடிய குழப்பம் செய்யக்கூடியவர்களையும் ரத்தம் ஓட்டக்கூடிய மக்களையும் படிக்க போகிறாய் என்று மலக்குகள் கேட்டார்கள். அல்ல ஆதர் நம்பி அவர்கள் அந்த பழத்தை தின்ற பொழுது தடுத்த மரத்தை தின்ற பொழுது பூமிக்கு எல்லாம் அம்சானிலே எஹிபி தூ மின்ஹா எஹிபி தூ பாவுக்கும் பாவுலின் அது உங்கள் சிலர் சிலருக்கு விரோதியா இருக்கும் நிலையில இறங்குங்கள். அப்ப அங்கேயே ஏற்பட்டது குர்ஆன்ல தெளிவா சொல்றான் உங்களை எல்லாம் பல கூட்டங்களாக பிரித்து ஒருவர் ஒருவர் தண்டித்து இவருடைய தண்டனை வேதனையை அவர்கள் சுவிக்கும்படி இவ்வாறு அல்ல ஆக்குவான். இதை மாற்ற முடியாத சட்டம். ஏன் பை அப்ப ரசூல் சல்லாஹ் துஆவை அல்லாஹ் தஆலா ஏத்துக்க மறுத்துட்டானா? பெருமானார் சல்லாஹ் அவங்க ஆசைப்பட்டா அல்லாஹ் கொடுப்பான்னு வருது ஈஸ்வரில்ல அழகும் பையா மத அஷ்டஹி என்பதும் உலகம் பையா மதத்தாலும் துவா கேட்டாலும் கேட்காட்டே ஆசைப்பட்டாலே கொடுப்பான் வருது பெருமானாருடைய இந்த துவாவை அல்லாஹ் தஆலா ஏன் ஏத்துக்கல அப்படின்னா பெருமானாருடைய புனித தன்மையை அவங்க ரஹமத் அல்லாஹ் காட்டுறான். ஒன்றும் அல்லாஹுடைய ஆதி ஏற்பாடு அது பெருமாளுடைய உள்ள என்ன மக்கள் அனைவருமே முஸ்லீமா போகணும் பெருமாள் ஆசைப்பட்டா நடக்குமா? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படிதான். குதாலுக்கு ஜாலினா ஜரானாலு ஜஹன்னம் நமக்கு சீரம் ஜின்னி ஒல்லி மனிதர்கள் ஜின்கள் இருந்தும் அதிகமான எத்தனையோ பேர்களே பல கூட்டங்களை நடக்கிறது நரகத்துக்குன்னே படிச்சிருக்கேன்டா. பரியப்பன் பிரி ஜென்னத்தி பரியப்பன் பிரி சாயிர் ஒரு கூட்டம் சொர்க்கத்துல ஒரு கூட்டம் நரகத்துல நிச்சயம் அது எல்லாரும் ஏற்பாடு தான். ஆனா அந்த பெருமானுடைய ஆசை என்ன எல்லாரும் முஸ்லீம் ஆயிரம் பெருமாள் ஆசைப்பட்டாங்கல்ல அது ஹாஜி ஏற்பாடு பெருமானுடைய கருணை உள்ளதை அல்லா காட்டுறாங்க. ஒமா அக்சரு நாசி வளவு அரசு அப்படின்னு அது மக்கள் அதிகமான பேர் நபி நீங்க என்னதான் பேராசைப்பட்டாலும் நபின்னு பேராசைனா எல்லாரும் வந்தாரு முஸ்லீம் ஆயிரம் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிருந்த ஹலோ அரசு இப்படி ஒரு திரு உள்ளம் ஆசைப்பட்டாலும் எல்லோரும் முஸ்லீம் ஆக மாட்டாங்க. இது என் ஆட்லாவுடைய ஆதி ஏற்பாடு எளிமை ஹக்கிலேயே அசல்லையே முடிஞ்சு போன செய்தி அவங்களோட புனித உள்ள ஆசைப்பட்டதான் செய்தி. அதே மாதிரி எல்லா முஸ்லீம்களும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். கிராமத்திற்கும் சண்டை வரக்கூடாது எல்லா நிம்மதியாருக்கும் பெருமானுடைய ஆசை பிள்ளைகிட்ட கேட்டாங்க அது நபி அது ஆதி ஏற்பாடுல உள்ளதுன்னு நல்லா சொல்லிட்டாங்க. பெருமானாருக்கும் தெரியும் ஆதி ஏற்பாடு இதுதான் அப்படிங்கிறது எனவே வலிதாலிக்க கலப்பாகவும் என்ன சொல்லலாம் இதுதான் அவங்களை படித்தேன் வலாயதால் முஸ்தலிபீன் அவர்கள் ஒருவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் சண்டை போட்டு அவன் அடிக்க அவன் அடிக்க போர்கள் எங்க ஜங்கு சண்டை எங்க பார்த்தாலும் இந்த சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கும் வலிதாலிக்க கலப்பம் இதுதான் அவங்க படத்தே இருக்கிறாங்க. முக்கலிபீன் முக்கலிபீன் ஒருவருக்கொரு கருத்து வேறுபாடு கொண்டவர்களாகவே நீங்காவது இருப்பார்கள் மக்கள் எல்லோருமே. ஒரு நாளைக்கும் ஒன்றும் சேரவே மாட்டான் துனியாவை எல்லாத்துக்கும் என்னதான் துனியாவுடைய மொத்த அதிகாரத்தை கையில கொடுத்து எல்லாரும் ஒன்று சந்தோஷமா ஆள வைக்கணும் ஒன்று முடியாதுன்னா ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்க்க முடியல ஒன்னால அனந்தி அடிச்சுக்கிறானோ
ஒரு தாய் வயிற்று மக்களாக கட்டி புரண்டு ஒரு வீட்டில் வளர்ந்த மக்கள், ஒரு ஒரு குடையின் கீழ் வாழ்ந்த மக்கள், ஒரு வயிற்றிலே உதித்து வந்த மக்கள் பெருசாய் நாயா பேயா அடிச்சுக்கிறான. என்ன பாய் இவர் நமக்கு பாய்தானே அப்படிங்கறத பத்தி இவர் நாயா ஆயிடுறாரு. இவர் அது கருத்து புதறிக்கிறாங்க. வெட்டி கொலை, தம்பி கொலை, அண்ணன் கைது, அண்ணன் கொலை, தம்பி கைதுதான் வருது. இப்போ இங்க பார்த்தாலும் சொத்துக்காக வேண்டி அடிச்சுக்கிறான். பிரிச்சிட்டு பாருங்க துணியா, நம்ம தம்பி தானே சாப்பிட சந்தோஷமா சாப்பிட்டு போய் வீட்டு தானே வச்சுக்கோ, அண்ணன் தான் விட்டு கொடுப்போமே, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறான், ஒருத்தன் கொலை பண்ணிடுறான், அவன் ஜெயிலுக்கு போயிடும், கடைசியில ஊடு சந்திடுறாங்க. எந்த வீட்டுக்காக அடிச்சுக்கிறாங்களோ அதை விட்டு போட்டு ஒரு தோசையை கொண்டு வந்து ரெண்டு பூனை அடி அடியும் அடிச்சுட்டான், எனக்கு தான் அவனுக்கு தான். கடைசியில் அங்க வந்து ஒரு நாய் தீட்டு பிடிச்சான் கதை சொல்லுவாங்கல்ல அந்த கதையா, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க, எவனோ தீடி போயிடும், ரெண்டு பேருக்குமே இல்லாம. இதுதான் இன்னும் நடக்குது. ஆனா இப்ப என்ன சொல்ல, வலிதாதிக்க பதக்கம் நான் படிச்சதே நோக்கமே அதுதான்ப்பா. என்ன இருப்பா மக்களே இலா என்ன இக்குமத்தே ஹக்கு என்னங்கிறது யாருமே அறிய முடியாது. இதுதான் படிச்சேங்கண்ணா. நான் நினைச்சா எல்லாத்தையும் ஒரே நிலையில் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துடுவேன். வரவு ஷாவா உங்க ஹதாக்கும் அஜ்மயின் அல்லா நாளினால் உங்களுக்கு எல்லோரையும் அல்லாத்துல ஹிதாயத்துக்குருவான். ஒருத்தர் கூட காசுரா இல்லாம இல்லாக்கிறோம், ஆனா செய்ய மாட்டேன். என்ன போய் விளங்குது ஹாலிது மண்ட சுத்துதா சொல்றோம். பகால பூசா வரவுஷா ரப்புக்கும் இல்ல ஹதாக்கும் மஜுமாய் இல்ல நாடினால் உங்க ரப்பு நாடினா உங்க எல்லோருக்கும் அந்த ஆயுதா செஞ்சிருவான். இன்னொரு வரவுஷா அல்லா அல்லா நாடினால் அவர்களுக்கு ஒரு ஆயத்தை இறக்கும், அது அஞ்சல மினசமாய் ஆயா. நான் ஆயத்தின் சரி என் வரப்பாடம் மனப்பாடம் இல்ல, கருத்து வச்சு சொல்றேன். அவருடைய கழுத்துக்கெல்லாம் அந்த அல்லாவுடைய திருஷ்டாந்தத்துக்கு முன்னால் தலை குனிந்து எல்லோரும் அல்லா சரணாகி அறிவிடுவார். என்ன பேர் தான் அனைவருமே சரணாகதி ஆவார்கள்ங்கிற அண்ணன், எல்லோரும் அல்லாஹ் தலை குனிந்து விடுவார்கள். இப்ப அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் இல்லையா? நான் இவர்கள் எல்லாம் சோறு போட்டு வளர்க்குறேன், திருத்து பெயர்ல எனக்கு மாறு செய்யறாங்க, எனக்கு சிரித்து வைக்கிறாங்க, சிலைய வணங்குறாங்க, நான் படைத்த மகளுக்கு எனக்கு பிள்ளைங்கிறானுங்க, மவன்கிறானுங்க, இப்படி வருத்தமான வருத்தம் அப்படின்னு நல்லா கையை பிரச்சிக்கிட்டு இன்னுமே செய்ய முடியல விட்டு வச்சிருக்காங்க. அவன் மசியத்துல அப்படி இருக்கு, அல்லாஹ் விட்டு வச்சிருக்காங்க. எல்லாருமே அல்லாஹ் கேட்டுதான் கேட்டுக்கிறாங்க. குல்லுல்லஹு கானிதூன், அனைவருமே அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கின்றன. அப்புறம் என்னங்க பை இதெல்லாம் அல்லாஹ் சொல்லணும் இல்லையா? அப்படி இருக்கவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன, மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வது, சமாதானமாவது, அதில் பல பேர் போய் சேர்றது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். இப்ப 500,000 பேர் ஈராக்ல கொலை செய்யப்பட்டார்கள். நம்ம வருஷத்துல வெடிகுண்டுகளாலும் இப்ப ஷஹீதுலி அந்தஸ்திலே அவர்களுக்கு எதிரிகளால் கொல்லப்பட்டவர்கள் நேரம் எங்க போவாங்க? சொர்க்கத்துக்கு. இவங்க என்னத்துக்கு அமல் செஞ்சு என்னைக்கு ஷஹீது அந்த தடைய முடியும்? ஷஹீதுலி அந்த தடைக்கு எவ்வளவு காலமானும்? இப்ப இங்க எளிமையாக எல்லாருக்கும் ஷஹீதுலி அந்த எல்லாரும் சொர்க்கவாசி ஆயிடுறாங்க. அது அல்லாவுடைய நோக்கமா இருக்கலாம். சுனாமி வந்துச்சு, இந்தியாவில் மட்டும் ஏறத்தாழ 200,000 பேர்கள். இது வந்து மக்கள் மற்ற ஊர்களில் இந்தோனேஷியா, இலங்கை, ஜாவா, சுமத்ரா, அந்தமான் நிக்கோபர் இதெல்லாம் சேர்த்து 10,000,000 பேர்கள் இறந்தார்கள். எல்லாருமே எங்க போயிட்டாங்க? முஸ்லீம்கள் அனைவருமே சொர்க்கவாசிகள். அப்போ வாரி கொட்டி சொர்க்க கொண்டு கொட்டி வரலாம். அத்தனை பேரையும் அள்ளி கொண்டு போய் இதனுடைய மக்களா இருக்கலாம், அது நோக்கமா இருக்கலாம். இந்த போர்களை கொண்டு ஹயர் பாய் அல்லாஹுடைய ஹிக்மத் இலாஹி விரிவாக நம்ம ஆராய்ச்சி செய்யவும் முடியாது, அது நம்முடைய சின்ன மூளை அறியவும் முடியாது.
எப்படி உன் மனதிலே உண்டான திட்டங்களை உன் காடிலே ஏறுகிற எறும்பு அறிய முடியாதோ. இந்தியாவே கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி பெரிய திட்டம் போட்டிருக்காரு, 100 லாங்க வச்சுக்கோங்க. அவர் கார்ல உட்காந்துருக்க எறும்பு அதை அறிய முடியுமா? அவர் மேல உட்காந்து ஈ அதை அறிய முடியுமா? அந்த அளவுக்கு கூட அது எந்த அளவுக்கு அறியுமோ அந்த அளவு கூட நம்ம எதையுமே அறிய முடியாத, அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை அறிய முடியாதவர். அதனால ஹிக்மத் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஞானங்களை விட்டும் தூரமானதல்ல. அல்லாஹ்வுத்தால ஹகீம், ஞானமுள்ளவன் அவன். அவனுடைய எந்த செயலும் ஞானத்தை விட்டும் அப்பாற்பட்டதல்ல. எல்லாமே அவன் ஞானத்துக்கு உட்பட்டவைதான். அதுல பெரிய பெரிய ஹிக்மத்துகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது என்ன ஹிக்மத்து, ஏன் அல்லாஹ் அப்படி செய்தான், அது யார் அறிவாரோ? அது அல்லாஹ்வாலும். என்ன பை, அப்ப எந்த வாளின் உம்மத்தின் வைக்கப்பட்டு விட்டதோ லம் துருஃபா உயர்த்தப்படாது, அன்னால உம்மத்தை விட்டும் கிராயம் செய்யாம பிராமணால் வரை மீண்டும் அது உயர்த்தப்படவே மாட்டாது. வலா தஹூ முஸ்தாது, கியாமத்து உண்டாகாது. அத்தா தல்ஹகு கவாயிலு மின் உம்மத்தி பில் முஷ்ரிகீன், என் உம்மத்திலிருந்தும் ஒரு கூட்டம், சில கூட்டங்கள் போய் முஷ்ரிகீன்களிடம் சேர்ந்து கொள்ளும். முஷ்ரிகீன்கள் போய் சேர்ந்து கொள்ளுண்டா, ஒன்னு அவர்களும் முஸ்லிக்காக போயிடுவாங்க, இணை வைப்பாக ஆயிடுவாங்க. அல்லது இவங்க முஸ்லீமாக இருப்பாங்க, இணை வைப்பாக அவர்களோடு கூட்டு சேர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரி பல நேரங்கள்ல ஆச்சு, கூட்டு சேர்ந்து முஸ்லீம்களே அடிப்பாங்க. அதாவது பகதாதுல அத்தா மூத்தா போயிடுறாரு, ராஜாவா இருந்தவர், முஸ்லீம்கள் ஆட்சி. ரெண்டு பசங்க, எனக்கு தான் ஆட்சி வேணும், உனக்கு தான் ஆட்சி வேணும் அப்படின்னு சண்டை. அதனால என்ன பண்றது, ஒரு பத்தி இவரை ரெண்டு பேருக்கும் போர்கள், இந்த போரை ஜெயிக்கிறதுக்காக வேண்டி இவன் போய் கிறிஸ்துவர்களை கூட சேர்ந்து ரோமாபுரி மன்னர்கள்ட்ட போய் சேர்ந்து ஒரு ஆள் போய் எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்ய என் தம்பி ஜெயிச்சிக்கிறது படை அனுப்புங்க. நான் எப்படியா என் தம்பி ஜெயிச்சிட்டேன்னா நான் நாட்டுக்கு ராஜாவாயிருவேன், அப்போ உங்களுக்கு தேவையான சலுகைகள்லாம் சேரேன், நீங்கள் கேட்குற நாட்டை உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பகுதி நாட்டை உங்களுக்கு தர்றேன், எப்படியா தான் ராஜாவாயிரணும். இப்படியா முஸ்லிக்கீன்கள்ட்ட போய் சேர்ந்துக்கிட்டான் முஸ்லீம்கள் சில பேர். அந்த மாதிரி நிறைய போர்கள் ஆகிப்போச்சு காசா ஆசையில. இவ்வாறு இவன் ஈமான் கொண்டிருந்தாலும் முஸ்லிக்கீன்களோட போய் சேர்ந்து கொள்ளுவான், அல்லது இவனே முஸ்லிக்கா போயிடுவான், எப்படி அர்த்தம்? என் உம்மத்தி, என் உம்மத்திலிருந்தும் ஒரு பிரிவினர்கள் வணங்கும் வரையிலேயும் அந்த அவுசான் சிலைகளை அவர்களும், அவுசான பொதுவா அந்த அல்லா இது வணங்கப்படுகிறது, அது எல்லாமே அவர்களும் மற்ற வஸ்துக்களை மாசுவல்லாய் வணங்கும் வரையிலேயும். அப்ப இது நேரடியான இவர்களும் கோயில் போய் வணங்குறாங்க, நவூது பில்லா அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ சில இடங்களில் கேள்விப்படுறோம், இந்த இஸ்லாமிய பெண்களை காபிர்கள் லவ் பண்ணி அவங்களையும் கொண்டு போய் காபிர் ஆக்கிடுறாங்க, எல்லாரும் மனைவரையும் பாதுகாக்கட்டும், இந்த மாதிரியும் கேள்விப்படுறோம். அல்லது அல்லா அல்லா திருஷ்ணன் சிலைகளை குறிக்கல, மற்ற மாசுவல்லா வாங்கிய காசு பணம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று வாழக்கூடியவர்களாக ஆகும் வரையிலேயும். பெருமா சொன்னாங்க, தைஸ் அப்துத் தீனார், தைஸ் அப்துத் கிரகம், கிரகமுடைய அடிமை நாசமாகட்டும், தீனாருடைய அடிமை நாசமாகட்டும். இப்போ காசுதான் வாழ்க்கைன்னு வாசம் பாருங்க, காசுதான் கடவுளடாங்கிறான், அதை கூட பெருமாள் குறித்ததாக வைத்துக் கொள்ளலாம். அப்போ அல்லா அல்லாத திருஷ்டிகளை இந்த உம்மத்துகள் வணங்கும் வரையிலேயும் இவர்களிலே கியாமத்து உண்டாகும். வன்னஹு, இன்னும் நிச்சயமாக சயகூனு ஃபி உம்மத்தி, இந்த உம்மத்திலே தோன்றுவார்கள் கதாபூன சலாசூன, 30 மாபெரும் பொய்யர்கள். காதிபுனா பொய்யன், கதாபுனா மிகப்பெரும் பொய்யன். குல்லுஹும் இஸ்ஹாமு அன்னஹு நபியுல்லாஹ், அவர்கள் ஒவ்வொருவருமே சொல்லுவார்கள் தான் அல்லாஹ்வுடைய நபி என்று, தான் அல்லாஹ்வுடைய நபி. ஒவ்வொருத்தரும் கிளம்புவான். அந்த மாதிரி நிறைய பேர் வந்தார்கள். பெருமான காலத்திலேயே 3 பேர் வந்தாங்க, அஸ்வத்துல் அனசி, முசைலமத்துல் கதாப், துலைஹா. பெருமான காலத்துக்கு பின்னாடி நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி. அப்பப்ப இஸ்லாமிய அரசாங்கங்கள் அவர்களை தடுத்து நொறுக்கி இல்லாத ஒழித்தன. ஆரம்ப ரஷீது மன்னர் காலத்துல அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்களாம். நான் நபின்னு ஒரு ஊர்ல ஆரம்பிச்சிருவாங்க, கேள்விப்பட்டு ஒரு நாள் ஒரு ஆள் அந்த மாதிரி நபின்னு சொன்னாங்க, சொன்னாங்க நல்லா உத உதன்னு வச்சு, ஏன்டா நபின்னு வயிற்று பசி
குழப்புக்காக வேண்டிய என்ன தெரியல. பேசாம நபீனா நாலு பேர் கூட்டு சேருவான், ஏதாவது காத்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டலாம் சொன்னேன். அடியை போட்டு அமுச்சு வச்சிட்டாங்க. ஒரு ஆள் நான் தான் நபின்னா வேடிக்கையா கேட்டா ராஜா, இல்ல நீ நபிங்கிறிய திருத்த போயில என்னடா மோஞ்சுதா வச்சிருக்கிற நீ அப்படின்னு கேட்டான் மன்னர். அவன் ஜோக்கில் கல் எடுத்தான், ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாங்கான்டான். இது என்ன இது கல், இது என்ன இது தண்ணி, எங்கேயாவது கல் வந்து தண்ணியில கரையுமா பாருங்க, இந்த கல் கரையுது பாருங்க அப்படின்னு அந்த கல்லை தூக்கி தண்ணியில போட்டான். அந்த கண்டு கரைஞ்சி போச்சு. நினைக்கிறேன் அது இந்த சுண்ணாம்பு கல் மாதிரி கெட்டியான கல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, அது தண்ணியில கூட கரைஞ்சி போயிடும். அந்த மாதிரி சில கல்கள் இருக்கு, இந்த கந்தகம் பாஸ்வரத்து மாதிரிலாம் இருக்குல்ல, தண்ணி போட்டோம்னா அது விரிவடைஞ்சு கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட மோதி தான், கல்லையே கரைக்கும் ஆற்றல் அப்படின்னா. உடனே ஆறு லட்சம் திருச்சிட்டு கேட்டாரு திருத்து போயில, சரி அப்படின்னு சொன்னா கல் நான் தர்றேன், ஒரு எங்கச்சாங்கல்ல ஒரு கருங்கல் நான் தருவேன், அதை தண்ணியில போட்டு அது கரையணும் அப்படின்னு சொன்னா நீ நம்பின்னு ஒத்துக்கிறான் பார்க்கலாமே அப்படின்னா பாப்பமே அப்படின்னு இல்லை மோதி தான் ஒத்துக்கலாம்னு சொன்னான். அவன் சொன்னான் இந்த பருப்பா நான் வந்து நபி தான் சொன்னேன், மூசாவோட பெரிய நபின்னு சொல்லல. அவன் சொல்றான் நீ ராஜா தான், ஃபிரௌனுடைய பெரிய ராஜாவும் கிடையாது, ஏன் அப்படி சொல்றன்னு கேட்டான். மூசா நபி ஃபிரௌன்ட்ட போனாங்க, அவன் நபின்னு சொன்னாங்க. அவன் என்ன என்ன ஆதாரம்னு கேட்டான். ஃபிரௌன் என்ன செஞ்சாங்க, அசாத்திக்கு போட்டாங்க, அது என்ன ஆயிடுச்சு பாம்பாயிரு. ஃபிரௌன் கேட்டான நான் அசா தருவேன், அதை தூக்கி போட்டு அது பாம்பானாதான் ஒத்துக்குவேன் அப்படின்னு ஃபிரௌன் சொன்னானா இல்ல. அப்புறம் என்ன பூசா நீ வந்து தருவேங்கிற சாத்துறான் அது இதுக்குனே உட்கார்ந்து ஒரு கடலை செஞ்சு எடுத்து வந்து செஞ்சு போட்டு அசா பாம்பாச்சா அவங்க வேற ஆசத்துலேருந்து தூண்ல கட்டி சாதா ஐயோ அப்பா விட்டுருங்க விட்டுருங்க திருட்டு போயிட்டான் திருட்டு போயிட்டான் அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து கிளம்பினாங்க. ஆறு லட்சம் மணி நேரம் காலத்துல ஒரு ஆள் வந்து நவீன் கிளம்பினா ஜெயில தூக்கி போட்டாங்க. அத்தனை காலையில் போட்டு என்னப்பா நைட்டு வை வந்துச்சா எது உனக்கு, ஆமா ஜெயிலில் எப்படி மலக்கம் வருவாங்க, ஜெயிலில் போட்டி அங்கேயும் மலக்கம் வருவாங்க. இப்படி நிறைய கதை அது மாதிரி ரொம்ப பேர் கிளம்பானுங்க. அதுதான் அந்த காலத்துல தான் 1400 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்பயும் நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. அமெரிக்கால ஒருத்தர் எலிஜா முகமது அப்படின்னு, அவரு அமெரிக்கா முழுக்க இஸ்லாத்தை பரப்பினார் ஒரு காலகட்டத்தில். ரொம்ப பேர் கருப்பின கருப்பினத்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, லட்சக்கணக்கான பேர். உடனே தன் நபி ஆரம்பிச்சுட்டார், நான் தான் நபி அப்படின்னு அல்லாஹ் பாதுகாக்கும், நானும் ஒரு நபின் தான். அவருடைய கையை பிடிச்சி முஸ்லிமானவர்களே ஒரு நபர் மால்கம் எக்ஸ் அப்படின்றவர், அவர் என்ன பண்ணாரு, உண்மையான மார்க்கத்தை கற்று வந்து மக்கா மதீனா சென்று உண்மையான மார்க்கத்தை கற்று வந்து எலிஜா முகமது நபி அல்ல ரசூல் சொல்லாது அவங்க தான் நபி என்று அவர் பிரச்சாரம் ஆரம்பித்தார். அவரோட கையில் அந்த ரொம்ப பேர் தெரிஞ்சு தௌபா செஞ்சு மீன் உண்மை முஸ்லீம் ஆகிட்டாங்க. உடனே அவரை ஆளை வச்சு சுட்டு தள்ளிட்டாங்க மால்கம் எக்ஸ். இன்றைக்கு சற்றேறக்கூடிய ஒரு 50-100 வருடங்களுக்கு முன்பு குலாம் அகமது காதியானி அவர் எப்படி ஒரு ஆள் வந்து தான் தான் நபின்றார். அவர் நபின்னு சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க, காதியானிகள் பேர் அவங்க பேர் காதியானிகள் இன்னும் இருக்கிறாங்க சில பேர். மிர்சா குலாம் அகமது காஜியானி இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்பு ஒரு ஆள் வந்தான், நம்ம ரஷீத் ஹலீஃபா, ரஷாத் ஹலீஃபாவோ ரஷீத் ஹலீஃபாவோ. அவன் வந்து அமெரிக்காக்காரன் தான், உனக்கு முடிஞ்சு நான் தான் நபீன் தான், உனக்கு என்ன என் மோஜிதா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. எனக்கு வந்து 19 என்ற எண் தான் எனக்கு மோஜிதா. என்ன நம்புறா குரான்ல வந்து எல்லா ஆயத்துக்கள் சூராக்களுக்கும் 19 என்ற நம்பரோட தொடர்பு இருக்கு, ஆனால் கண்டுபிடிச்சிருக்கேன் இதுதான் எனக்கு வந்து இறைவன் கொடுத்த மோஜிதான். என்னடா அப்படின்னா குரான்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்க்கு எத்தனை எழுத்து, 19 எழுத்து. குரான்ல 114 சூரா, அதில் 19 வருஷம் கரெக்டாக வந்துடும், 19 வகுக்கப்படுது. அது இது மாதிரி ஒரு 10-15 சூரா எடுத்துக்கிட்டான் பாருங்க, 10-15 சூராக்கள் 19 வகுக்கப்படுது எத்தனை ஆயத்துக்களாக எல்லாமே. இப்படி 19 ஒரு 10 விஷயம் சொல்லி பார்த்தீங்களா இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிசயம். அந்த மாதிரி நாம உட்காந்து 17 கூட சம்மந்தம் கண்டுக்கலாம், நவூது பில்லா மினிஸ்டர் 17 இருக்கலாம், அது மாதிரி 17 வகுக்கப்படக்கூடிய சூழல் நிறையா இருக்கலாம் பாருங்க, 17 வருது நாம கண்டுபிடிக்கலாம். இவர் அதிசயமா சொல்லி நபின்னு கிளம்பினான். கடைசியாக நடு ரோட்டில் நாய் மாதிரி சுற்றி தள்ளப்பட்டான் முஸ்லீம்களுக்கு, இங்கே போய் கொலை செஞ்சுட்டாங்க அவங்க. இவ்வாறாக
பல பேர் இன்ன வரைக்கும் தன்னை நபி என்று சொல்வதிலே ஆசை கொண்டு கிளம்பி வந்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் சில பேர் ராமதான் ரசூலுல்லாஹி நபின்னு சொன்னா வேலை நடக்காது, நான் தான் மஹதியின் தானு, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் இருக்கிறாங்க. யாரு? இறைவனால் வாக்களிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி அவர்களால் வாக்களிக்கப்பட்ட ராமத்தினால மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவார் சொன்னாங்களே, வந்து மக்கள் அனைவரையும் உலகம் அனைத்தையும் தன்னுடைய ஆட்சியினால் நேர்மையான நீதியான ஆட்சி செய்வார்கள் அப்படின்னு வருதில்ல, அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் நான் தான் என்று பல பேர் கிளம்பி வந்துட்டாங்க. வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெங்களூர்ல இந்தியாவில் அந்த மாதிரி இவர் தான் மஹதி என்று ஒரு நபரை ஏற்றுக்கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள். மஹதியக்கள் மஹதியாக்க கோஷின்னு பேர் அவங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி சில பேர். அப்ப என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறார். நான் தான் இன்றைக்கு இறைவனுடைய அவதாரங்கிற ஒரு அவதாரம் வந்து நிற்கிறாங்க, அவர்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் மக்கள். கல்வி அவதாரம், லட்சக்கணக்கான பேர் அவருக்கு பின்னாடி. அவர் நான் தான் இறைவனுடைய இன்னொரு அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சாய் பாபா, ஏற்கனவே ஒரு சாய் பாபா வந்து இறந்து போயிட்டாரு. அவர் பேர் வந்து என்ன சாய் பாபா? பழைய சாய்பாபா. புதுசாக புட்டப்பத்தி சாய்பாபா, பழைய சாய்பாபா இருந்தாரு, அவர் இறந்து போயிட்டாரு. அந்த சாய்பாபா தான் எனக்குள்ள வந்து பூந்து நான் சாய்பாபா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி, என் பேரு சாய்பாபா அப்படின்னு புத்தப்படுத்தியில கேமனாரு. அவரு பின்னாடி லட்சக்கணக்கான பேருக்கு என்ன சொன்னாலும் இன்னைக்கு நாளைக்கு புகாரி வந்து நான் தான் முயலி, நான் தான் உங்களுக்கு ரெண்டாவது பதிப்பு அப்படியே வந்து கிளம்பி கிளம்பினா உனக்கு பின்னாடி பத்து பேர் நிற்பேன். நீ நபின்னு சொன்னாலும் கேட்க ஆள் இருக்கு, நீ அல்லான்னு சொன்னாலும் கேட்க ஆள் இருக்கு. நான் தான் அல்லா பாத்துங்க, அப்படி கேட்க ஆள் இருக்கு. நீ என்ன சொன்னாலும் கேட்க ஆள் இருக்கு. சும்மா சொல்லுவாருங்களா? அதெல்லாம் அவ்வளோ எழுத்தா பக்கமெல்லாம் சொல்லுங்க, சொல்றாரா அர்த்தம் இல்லாம சொல்லுவாரா என்று உன் பின்னால் வருவதற்கும் இந்த துணியான ஆள் இருக்கு. பாருங்க, எனக்கு பின்னாடி கதாபுன சலாசுன 30 பெரும் பொய்யர்கள் ஏற்படுவார்கள். சின்ன சின்ன பொய்யானாயே உண்டாக்குவான். குல்லுஹும் யஸ்அமு அன்னஹு நபியுல்லாஹி, அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் அல்லாஹ்வுடைய நபி என்று எண்ணுவார்கள். வஅன காத்தமுன் நபியீன், நான் தான் நபிமார்கள் இறுதியானவன். லா நபிய பஅதி, எனக்கு பின்பு நபி கிடையாது. வலா தஸாரு தாயிஃபத்து மின் உம்மத்தி, என் உம்மத்திலிருந்து ஒரு பிரிவினர் நீங்காது இருப்பார்கள் அலல் ஹக்கி உண்மையின் மீது. லாஹிரீன, வெற்றி பெற்றவர்களாகவே வெளியானவர்களாகவே இருப்பார்கள். அவங்களுக்கு நல்லா வெற்றி கொடுப்பாங்க. துணியாவில் இருந்து தான் இருப்பாங்க ஒரு கூட்டம். லா எவர்ரஹும், அவர்களுக்கு தீங்கு அளிக்க முடியாது. மன் ஹாலபஹும், யார் அவர்களை எதிர்த்தார்களோ அவர்களால் இந்த தீமையும் அவர்களை தொட முடியாது. கடைசி தீமை தொட முடியாது, அவங்களை அழிக்க முடியாதுன்னு அர்த்தம். அடிப்பான் உதப்பான் கொலையும் பண்ணுவான் சொல்லி நல்லடியார்கள் அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. ஆனா உச்சிலும் இல்லாத ஒழிக்க முடியாதுன்னு அர்த்தம். அத்தா ஏத்தி அமருல்லாய், அல்லாவுடைய அமரு, அல்லாவுடைய கியாமத்து நாள் வரும் வரையிலேயும் இவ்வாறு ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நல்லடியாருடைய கூட்டம் அல்ல, அந்த நல்லடியாரு கூட்டத்தில் நம்ம சேர்ப்பானா? அபூர்வ திருமணம்.